ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எல்லாருக்கும் என்னோடய கார்த்திகை தீபம் விஷஸ். அதை கூட வந்து நான் ஒரு ரெசிபி வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். பாவக்காய் புளிக்குழம்பு நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நான் சின்ன சின்ன பாவக்காய் தான் வாங்குவேன், அதுதான் ஹெல்த்தியும் கூட. அதுவும் இல்லாமல் அது நாட்டு பாவக்காய், கொஞ்சம் கசப்பும் இருக்கும், அதுதான் உடம்புக்கு ஹெல்த்தி. ஃபஸ்ட்டு மெலிசு மெலிசு அரிஞ்சிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு ஒரு பேனில் போட்டு ட்ரையாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சமும் ஆயில் விட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்தெல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் இதுனா கூட நிறைய பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட வந்து நான் 2 medium size தக்காளி வந்து பொடியை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஃப்ரை ஆகிடுச்சு, இருந்தாலும் இந்த மசாலா கூட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கூட கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே கன்சிஸ்டன்சியில் கூட நீங்கள் நல்லா வேக வச்சு சாப்பிட்லாம். பட் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு, அப்படி தான் எங்களுக்கு பிடிக்கும், நல்லா தண்ணி விட்டு கொதிக்க வச்சு காயெல்லாம் வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சம் நான் புளி சேர்த்துப்பேன், ஒரு 1 medium size லெமன் புளி அந்த அளவுக்கு நான் கரைச்சி திக் பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 5 to 8 minutes நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தவொடனே இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். வேணுறவங்க வெள்ளை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் கார்த்திகை தீபத்தோட பிக்ஸ் எல்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருக்கா பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.